நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் உறுப்பினர்களின் அமளிக்கு நடுவே சட்டங்கள் இயற்றப்படுவதால் மக்கள் வேதனையில் உள்ளனர் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக அருணாச்சல பிரதேசம் சென்றுள்ள அவர் அம்மாநில சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரில் பங்கேற்று பேசுகையில் இதனை தெரிவித்தார். தங்களுடைய கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகளுக்கு சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சட்டம் வகுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் பிரதிநிதிகளை பொதுமக்கள் தேர்வு செய்வதாக அவர் கூறினார். ஆனால் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக கூறிய அவர், இந்த அமளிக்கு இடையேதான் சட்டங்களும் நிறைவேற்றப்படுகின்றன, இதனால் பொதுமக்கள் வேதனையில் உள்ளதாக வெங்கையா நாயுடு கூறினார். முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக சீரிய விவாதங்கள் நடைபெறுவதில்லை என்றும் முடிவுகள் தெளிவாக எடுக்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற சட்டமன்ற நடைமுறைகள் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை குறைந்து வருகிறது என்றார்.